ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி முத்து இப்படி எல்லான்னு சொல்லிட்டு தயவுசெய்து என்னை கேட்டுறாதீங்க. ஏன்னா சத்தியமாக இந்த மீன் நான் பிடிக்கல. அடிக்கிற வெயிலுக்கு வந்து எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் முடிவு பண்ணப்போ நாங்கள் போன இடம் நல்லம்மாள் அணை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இடம். ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்துச்சு. அங்கே ஒரு அண்ணா வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மீன் பிடிச்சதோட அந்த வீடியோவைத்தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மீன் பிடிச்ச வீடியோவைத்தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ சூப்பராக பிடிச்சி ஒரே ஒரு நரம்பில் கோத்துருக்கார் பார்த்தீங்களா, செம்ம சூப்பராக இருக்குல்ல. அதை தான் நான் எடுத்து வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டதுக்காக அந்த அண்ணா கொடுத்தாரு. அதிகமாக இங்கே ஜனங்கள் வர்றதில்லைங்க. ஏன்னா குறிப்பிட்ட சில நேரங்களில் மட்டும்தான் இந்த அணையில் வந்து தண்ணி வருது. அதனால் ஜனங்கள் ஜாஸ்தி இங்கே சரியான முறையில் பாதுகாப்பு பண்ணால் இந்த அணை நிச்சயமாக திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சுற்றுலா தலமாக அமையும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இங்கே வர்ற சில விஷமிங்க வந்து சாராயத்தை குடிச்சிட்டு அந்த பாட்டில் அங்கேயே போட்டு உடச்சிட்டு போயிடுறதுனால நிறைய பேர் அங்கே வந்து குளிக்கும்போது வந்து பாதிப்பு ஏற்படுது. அதனால் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அந்த இடம். ஆத்து மீனுங்க, இப்போ தான் பிடிச்ச ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஐஸில் வைக்காத ஆத்து மீன், அதுவும் ஜிலேபின்னு சொல்கிற அந்த பட்டை மீனை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக சூப்பராக. அடடடா, இதை குழம்புல போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும்ல. இவ்வளோ கலையபுரத்துலேயும் நம்ம வீட்டுக்காரம்மா, நீங்கள் தான் அந்த மீனை பிடிப்பீங்களா, நானும் பிடிச்சி பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்து எடுத்து பிடிச்சாங்க. சொல்ல மறந்துட்டேன், மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், மறந்துடாதீங்க. பார்த்தீங்களா எப்படி பிடிச்சிட்ருக்குறாங்கன்னு பயம் இல்லாமல். இதை வந்து அவங்க வந்து மீன் பிடிக்கணும்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா எப்படி வருது பார், சின்ன சின்ன மீன்லேருந்து பெரிய பெரிய மீன் வரைக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, அப்படியே எடுக்கிறதுக்கும் அவ்வளோ சூப்பராக செமையாக இருந்துச்சு. கீழே வச்சுட்டாங்க அவ்வளோதான் அவங்களோட. செம்ம அருமையாக பிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா. அடடாடாடாடா, எல்லோரும் வந்து ஒரு பைக்குள்ளே போட்டு கொண்டு போவார், இவர் வந்து ஒரே ஒரு நரம்பில் வந்து பூராத்தையும் வந்து வரிசையாக கோத்து மாலை மாதிரி எடுத்துகிட்டு போகிறாரு. இது வேணும் மீன் மாலை. செம்மணம் செம்மணம்.